இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே. ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது கனவுகள் வருவது இயல்பு. அதிலும் நாம் கண்ட கனவுகள் பலிக்குமா பலிக்காதா என்ற சந்தேகம் நம் அனைவரிடமே இருக்கும். பலனில்லாத பலிக்காத கனவுகள் எது? பகல் நேரத்தில் காணும் கனவுகள், காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள், நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள், நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள். தீய கனவுகள் என்ன? ஒருவருடைய கனவில் நாய், நரி, ஆணெருமை, கருமையான பெண், கருமை நிறமுள்ள விலங்குகள் ஆகியவற்றை கண்டால் துக்கம் மற்றும் பயம் ஏற்படும் என்று அர்த்தமாம். ஓடுவது போல கனவு வந்தால் அதற்கு இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், அங்கேயே தொடர்வது தீமை நேரிடும் என்றும் அர்த்தமாம். சிவந்த உடை, கருமநிறை உடை, சிவந்த சந்தனம் பூசிய பெண், எல், பன்றி, பூனை ஆகியவற்றை கனவில் கண்டால் அது மரணத்தை குறிக்கும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவை விழுவது போன்ற காட்சிகளை கனவில் கண்டால் அது துக்கம், மரண பயம் ஏற்படும் என்று அர்த்தம். கடல், தாமிரை பொய்கை, மணல் திட்டு ஆகியவற்றை கனவில் கண்டால் அதற்கு செல்வம் நாசம் ஏற்படும் என்று அர்த்தம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், பல் விழுவது போன்ற கனவு கண்டால் அதற்கு நோய் வாய்ப்பட நேரிடும், கஷ்டம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். கனவில் பெரிய மணியோசை வந்தால் அது ஒரு துன்பத்திலிருந்து விலக இருக்கிறோம், அந்த துன்பத்தை ஏற்படுத்திய செயலை மீண்டும் செய்யக்கூடாது என்று அர்த்தம். ஒருவரின் கனவில் காவல் நிலையம் என்றால் செய்கின்ற முயற்சியில் கவனம் தேவை. பிச்சை எடுத்தல் என்றால் சரிவு ஏற்பட உள்ளது. கடிகாரம் என்றால் தடுமாற்றம் ஏற்படும். மலை தூறல் என்றால் உறவினர்கள் மூலம் பிரச்சனை ஏற்படும் என்று அர்த்தமாகும். குறிப்பு: இது போன்ற கெட்ட கனவுகளை காண நேரிட்டால் உடனே எழுந்து கை கால்கள் சுத்தம் செய்து திருநீர் அணிந்து தெய்வ நமத்தை 12 முறை உச்சரித்து வணங்க வேண்டும். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.